வலைபேச்சு சக்திவேல். ஏ மக்கா, இது நம்ம புது சேனலு. ஏ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஏ மறக்காம வந்து பாருங்க. என்ன டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மருமகன் திருப்பதியை டிராபிக் ஜாம் பண்றாரு, மாமனாரு ஹைதராபாத்தை டிராபிக் ஜாம் பண்ணுவாரு போல இருக்கு. மாமனாருன்னு சொல்லுங்க. தனுஷ் வந்து அவர் படத்தோட ஷூட்டிங் வந்து திருப்பதியில நடந்துச்சு. ஆமா, அது ரோட்ல எடுத்து பெரிய பிரச்சனையாயி பொதுமக்கள் எல்லாம் மறியல் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. சரி, இப்ப வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீங்க சொல்றது ரஜினி தனுஷ் பத்தி சொல்றீங்களா, மாமனார் மருமகன், அதுல ஒரு ப்ரூஃப் மிஸ்டேக். இந்த இடையில எக்ஸ்னு போடணும். விடுங்க, நீர் அடித்து நீர் விலகுமா என்ன? வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு என்ன ஒண்ணாலும் நடக்கும். அதனால சரி வர்றேன் மாமனார் கதைக்கு. இப்போ வேட்டையன் ஷூட்டிங் அது வந்து ஹைதராபாத்தில் நடக்க போகுது. கிளம்பி போனார்கள், கிளம்பி போனாங்கல்ல. வழக்கமா ஹைதராபாத் போறவங்க ராமோஜி பிலிம் சிட்டி தான் போவாங்க. ஆமா, அங்கதானே போவாங்க. இந்த முறை கம்ப்ளீட்டா வெளியில எடுக்கிறாங்களா? அதுவும் ஃபுல்லா முக்கியமான டிராபிக் வர்ற இடங்கள்ல, நகர்பகுதியில அது மாதிரி எடுக்க போறாங்க போல இருக்கு. ரஜினியை வச்சுட்டு எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா ரஜினி இங்க எப்படி ஃபேமஸோ அதே மாதிரிதான் ஆந்திராவிலையும் ஃபேமஸ். கண்டிப்பா அவரை வச்சுட்டு எப்படி எடுக்க முடியுங்கிற குழப்பம் அவங்களுக்குள்ளேயே இருக்குதான். முக்கியமா அந்த சார்மினார் மாதிரி பகுதியெல்லாம் எடுக்கிறாங்களா? அதனால ஏற்கனவே கூட்டம் நடக்க முடியும், பயங்கரமா இருக்கும். அதுல ரஜினியை வச்சுட்டு எப்படி எடுப்பாங்க? ஆனா பர்மிஷன் வாங்கிட்டாங்க போல இருக்கு. சரி, எடுக்க போறாங்க, அதுதான் இப்போதைய செய்தி. பட் நீங்க ராமோஜி பத்தி பேசினதுனால அது குறித்து கூட ஒரு செய்தி இருக்கு. ஒரு டைரக்டர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, இப்ப இங்க இருந்து போற தமிழ் படங்கள்லாம் ஏற்கனவே ராமோஜியில தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலமா என்னாச்சுன்னா, பெரிய ஆர்டிஸ்ட்கள் யாருமே ராமோஜி ப்ரிஃபர் பண்றது இல்லையா? அங்க ஏதோ ஒரு அலுமினிய ஃபேக்டரி ஒன்று இருக்கு போல இருக்கு, நம்ம ஒரு பின்னி மில்லு மாதிரி எல்லாமே அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன மேட்டர் அப்படின்னா, படம் எடுக்கிறவங்களை விட சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் வந்து அதிகமாயிடுச்சு. பாத்தீங்கன்னா இப்ப RRR செட்டு, பாகுபலி செட்டு, புஷ்பா செட்டு அப்படின்னு மக்கள் வந்து அப்படி கூட்டம் கூட்டமா வந்து இறங்குறாங்களா? ஆமா, அது வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகாம இப்ப ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அடடா இங்க வேணாங்க, வேற எங்கேயாவது போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி நகர்ந்து போறாங்க போல இருக்கு. ஒரு தகவலா கேள்விப்பட்டேன், அதை விடுங்க. அதுக்கப்புறம் கோட் படப்பிடிப்பு ரெண்டு மூணு நாளா பாண்டிச்சேரியில நடந்ததா, ஏகப்பட்ட செல்பிக்கெல்லாம் எடுத்து தள்ளி ஏரியாவே பரபரப்பா இருந்தது. இடையில பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போலீஸ் விஜய் ரசிகர்கள் மீது தடியடியெல்லாம் நடத்திருக்காங்க. அநியாயம்னா தடியடிய சொல்றீங்களா? ரசிகர்கள் இந்த ரோட்டை மறைச்சிக்கிட்டு ரசிகர்கள் அந்த இடத்துல திரட்டி அடி வாங்க வச்சு ரெண்டுமே நடந்திருக்க கூடாது. ஆமா, நடந்து போச்சா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு படப்பிடிப்பு கேன்சலாம். என்ன விஷயம்னு விசாரிச்சோம்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, பேசும்போது இக்கெல்லாம் வரல, வெற்றி கழகம் இருக்குல்ல. ஆமா, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு முதல் மீட்டிங் அந்த நிர்வாகிகளோட. அதனால விஜய் வந்து பிரேக் எடுத்திருக்காரு. எப்பங்க பிரஸ் மீட்லாம் வைப்பாரு விஜய்? ஏன்பா இல்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய முதல் ஸ்பீச் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆவலா இருக்குது. ஆமா, தாய் வழி வந்த அந்த மாதிரி ஏதாவது பாடுவாரா அப்படின்னா எதிர்பார்க்கிறோம். சரி, நீங்க கட்சி மீட்டிங் அதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து இலங்கையில நடக்க போறதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆமா, அந்த இவர் வெங்கட் பிரபு கூட லொகேஷன் பார்க்க போனார். நீங்க இலங்கைக்கு போறாங்களா இல்லையா? பட் போறது உறுதி, ஆனா எப்ப போறாங்கன்னு தெரியல. கிளைமாக்ஸ் அங்கதான் எடுக்க போறதா எல்லாமே சொன்னாங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கிறாங்க அதெல்லாம் சொன்னாங்க, பட் ஆனா போற மாதிரி தெரியல. பட் இதுக்கெல்லாம் இன்னொரு தகவல் கேள்விப்பட்டேன். என்ன? விஜய் இலங்கை வந்தால் விஜயை சந்திப்பதற்கு ராஜபக்சே குடும்பம் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்களாம். அந்த தகவல் அங்க இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அமைச்சர்கள் அனைவரும் ஜீவன் தொண்டமானாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்தான் இங்க இருந்து நடிகர்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காரு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும். அப்படியா? இப்ப கூட இந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடக்குது. பாடகர் ஹரிகரன் இல்ல, அவருடைய ஷோ கலா மாஸ்டர். அது யார் நடத்துறதுன்னா, ரம்பாவுடைய கணவர் இருக்காருல்ல, அவர் கனடாவில் தொழில இருக்கிற இலங்கை தமிழர், அவர் ஏற்பாடு பண்ணி அங்க நடக்குது போல இருக்கு. அதை விடுங்க. இப்ப என்னன்னா, இவர் அங்க போனார்னா ஜீவன் தொண்டமான் மூலமாக விஜய சந்திக்க
அழிக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு இருக்கு. விஜய் இலங்கை போவாரா, அப்படியே போனால் ராஜபக்சேவை சந்திப்பாரா, அப்படியே சந்திச்சாலும் இங்க என்ன வந்துருச்சுன்னா பெரிய ஆபத்து அவருடைய அரசியல் கட்சிக்கு. அது பெரிய ஆமா. பட் அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. பட் இப்படி ஒரு திட்டங்கள் அங்க இருக்கான், அவ்வளவுதான். இது விஜய்க்கான எச்சரிக்கையா கூட எடுத்துக்கிட்டு எல்லா முடிவெடுத்தாலும் அவர் வந்து ராஜபக்சே சந்திக்கிற முடிவு எடுக்க கூடாதுல்ல, அவர் அரசியலுக்கு வந்துட்டார்ல, எடுக்க கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய விருசன மாதிரி ஒரு மோசமான விளைவை கொடுத்துரும். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இலங்கை ஷெட்யூலே கேன்சல் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஜீவன் தொண்டமானோட அவர் ஒரு நல்ல நட்பு இருப்பாரு. அவரு மகிந்தாவோட பையனுக்கும் நல்ல நட்பும். அவரு ராஜபக்சேவோட பையனையும் விஜய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டீல் பண்ணிட்டு இருப்பாரு போல. அதனால வந்து அவங்க கூப்பிடும் போது தட்ட முடியாது. அதுக்கு அங்க போகாமல் லொகேஷன் பார்க்க போறதுங்கிறது மாடு மேய்ச்சா மாதிரி ஆச்சு, காட்டு வாங்கின மாதிரி ஆச்சுதான். அந்த கதை தான் எப்பவுமே. அப்புறம் அந்த எஸ்சிஎஸ்சியை வச்சு டிராபிக் ராமசாமின்னு ஒரு படம் எடுத்தார்ல டைரக்டர் விக்கி. ஆமா, எஸ்சிஎஸ்சி உடைய உதவியாளர். நாம எப்பவுமே அவருடைய ஆபீஸ்ல தான் இருப்பாரு. அவர் என்ன அடுத்தடுத்து அந்த படம் சரியா போகல, இருந்தாலும் அப்படியே இருந்துட்டு இருக்க முடியல. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு விசாரிச்சோம்னா, அவர் வந்து இப்போ தயாரிப்பாளரா ப்ரொமோஷன் ஆகிடும். ஆமா, ஒரு படம் தான் இயக்குனாரு, அதுக்குள்ள தயாரிப்பாளராகவே ஆயிட்டாரு. நைன் ப்ரொடியூசரா இருக்கும் மேபி இருக்கலாம். சரி, அவர் வந்து அந்த படத்தை தயாரிக்க போறாரு. டைரக்டர் வந்து தெலுங்குல இருந்து வர்றாங்க. அப்படியா? ஆமா. சரி, ஹீரோ யாருன்னா ஒரு நாய் தான் படத்தோட ஹீரோ. அப்படியா? ஆமா. ஏன் ராமநாராயண ரெஞ்சிக்கு இறங்கிட்டாரு? கொடைக்கானல தான் மொத்த படப்பிடிப்பையும் பிளான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல தான் ஏற்கனவே எஸ்சிஎஸ்சி நடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. கடைசியில பார்த்தா இது வேற கதை, அது வேற கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்புறம் நேத்து ஒரு பெரிய பரபரப்பு, லோகேஷ் கனகராஜும் சுருதி ஹாசனும் நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு விட்டாங்க. அது பெரிய பரபரப்பாகி, அது ஏதோ படம் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாகவும் சுருதி ஹாசன் ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்கிற மாதிரி வெளியில தகவல்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் இதுவும் விசாரிச்சோம்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் இருக்கு. ஒரு இசை ஆல்பம் அது. அவங்களே பாடி அவங்களே இசையமைச்சு அந்த ஆல்பத்தை வெளியிடுறாங்க. அவங்களும் அஷ்டாவதானி. ஆமா, அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரு. இதுல இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த 2K கிட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்களே சில லாங்குவேஜ், நம்ம எல்லாம் பிரேக்அப், அவங்க வந்து வேற ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. நம்மளே பூமர் பாங்க. அப்புறம் கிரிஞ்சு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல. அந்த பிரேக்கப்புக்கு ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு போடுறது. அதுல ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க, சிச்சுவேஷன்ஷிப். அதுதான், அது ரிலேஷன்ஷிப் எப்ப உடையதோ அது பிரேக்கப் கிடையாது, அது சிச்சுவேஷன்ஷிப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து விட்டோம். ஓ, பிரேக்கப்புக்கு இன்னொரு, அதாவது 2K கிட்ஸோட அடுத்த வார்த்தையில இதுதானா? சிச்சுவேஷன்ஷிப்பா அது. கேட்டா சொல்லுங்க, ஏன்பா அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சிட்டீங்க? சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பழி அது மேல இருக்கு. முழுகாத சிப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு அவரு எழுதினாரு. ஆமா, இவங்க சிச்சுவேஷன்ஷிப்பை கொண்டு வந்து இறங்கிட்டாங்க. பொதுவா தமிழ்ல வந்து இந்த மாதிரி பெரிய வரவேற்பு செலிபிரிட்டிகள் உள்ள வரும்போது எல்லாரும் சந்தோஷ் நாராயண பொண்ணு தி வந்து ஒரு ஆல்பம் வழக்கமா கமல் தான் ஒரு புதிய முயற்சிகளை செய்வாரு. அந்த மாதிரி ஒண்ணா இருக்கட்டும், இறங்கிட்டாங்க. தயாரிப்பு கமல் தானே, அதுக்கு சொல்றேன். அப்புறம் நேத்து நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய வசூல் குறித்து திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. என்ன படம் நல்லா தான் இருக்கு, ஆனா வசூலே இல்லைங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அப்புறம் இங்க விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, பெருசா வந்து அந்த படத்துக்கு கலெக்ஷன் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு என்ன காரணங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க வந்து ஒரு தகவல் ஒரு மீடியேட்டர் சொன்னார், அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயமா இருந்தது. என்னன்னா, இந்த படத்தை வந்து ஏற்கனவே ட்ரைடன் ரவி தான் 1.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கினாங்க. திடீர்னு ரெட் ஜெயின் உள்ள வந்து அதை பிடிங்கிட்டாங்க. 1.5 கோடி ஏரியா கூட ஃப்ரீயா கொடுத்தாங்கலாம் சொன்னோம்ல. ஏற்கனவே இப்படிதான் இறைவன் ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்சு வந்ததா, அது வந்து மதுரை அழகர்னு ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. இதே மாதிரி ரெட் ஜெயின் உள்ள பூந்து அந்த படத்தை புடுங்கினாங்க. அந்த புடுங்கின இறைவன் படமும் ஓடல, இப்ப புடுங்கின வடக்குப்பட்டி ராமசாமி ஓடல. அதனால என்ன, இந்த ரெட் ஜெயின் வந்து அந்த படங்களை புடுங்காம இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி பேசி வாங்கிக்க சொல்றீங்க. என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு நம்பி ஒருத்தவங்க வாங்குறாங்க, அதை இன்னொருத்தவங்க புடுங்கும் போது லேசா வயிறு கொஞ்சம் எரியத்தானே செய்யும். ஆனா இறைவனை பொறுத்த அளவுக்கு அவரு மதுரை அழகர் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுற
நிப்பாட்டிருந்தாங்க. இப்ப நேத்துல இருந்து அந்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கிட்டாரு 18ஆம் தேதி வரை அந்த படத்தோட ஷூட்டிங் போகுது. சரி, அதை முடிச்சுட்டு விடுதலை டூக்கு போறாராம் விஜய் சேதுபதி. அப்படியா? விடுதலை டூக்கு இவர் போகலாம், பட் டைரக்டர் வரணும்ல. டைரக்டர் பாரிஸ்ல இருக்காரு. நேத்து கூட சொன்னமப்பா. ஆமா, எப்படி ஒரு வாரத்துல வந்துருவாரு? வந்துருவாரு, அடுத்த வாரம் வந்துடுறாராம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டர் டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனார்ல வெற்றி, அவர் ஃபேமிலியோட போயிருக்காரு, ஒய்ஃபு பசங்களோட தான் போனாராம். அதை முடிச்சுட்டு இப்போ பாரிஸ்லாம் போயிருக்காருன்னு வச்சுங்களேன். இவருடைய பயண செலவு இருக்குல்ல கிட்டத்தட்ட 43 லட்சம் ரூபாயாம். அப்படியேங்கப்பா, வெற்றி மாறனுடைய வெளிநாட்டு பயணத்துக்கான செலவு பாருங்க. அவர் வாங்குற சம்பளத்தில் கொஞ்சம் செலவு பண்ணி இருக்கு. இருங்க, 43 லட்சம் ரூபாயும் தயாரிப்பாளர் எல்ட்ரட் குமார் செலவா பிடிச்சிக்கிறதா? ஆமாம், மனசுக்கு பிடிச்சதே அந்த மண்டை காணும். அதை சொல்லலாம்னு நினைச்சா தொண்டை காணும்.